காடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் ரஜினிகாந்த் நடிப்புல திரையரங்கல்ல வெளியாகி இருக்கக்கூடிய படம் தான் வேட்டையன். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை தாசே ஞானவேல் இயக்கியிருக்காரு, அனிருத் இசையமைச்சிருக்காரு. படத்துல அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், ஃபாத் ஃபாசில், ராணா டகுபதி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறதுனால படத்துக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில படங்களை சட்டவிரோதமா வெளியிடக்கூடிய தமிழ் ராக்கர்ஸ் டீம்ல இருந்து ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வேட்டையன் படத்தினுடைய பிரதி கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த தகவல் பலரையும் அதிர்ச்சியடைய செஞ்சிருக்கு. ஜெனத்துல சேடா காட்டு கை தட்டாது. சினிமா உலகுக்கே ரொம்பவே தொல்லை தரக்கூடிய மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது படங்களை திருட்டுத்தனமா இணையத்துல பதிவேற்றம் செய்யறது தான். தொடக்க காலத்துல அது எல்லாமே திருட்டு விசிடி, திருட்டு டிவிடிகளா இருந்தது. தற்போது இணையம் வளர்ந்துட்டதுனால படங்களை இணையதளத்துல பதிவேற்றம் செஞ்சிடுறாங்க. இதனால இணையவாசிகள் பலரும் படத்தை இணையதளத்துல இருந்து பதிவிறக்கம் செஞ்சு பார்க்கறாங்க. இவங்க மட்டும் இல்லாம தங்களுடைய சுற்று வட்டாரத்தினருக்கும் பகிர்ந்துடுறாங்க. இதனால படத்தினுடைய வசூல் பெருமளவு பாதிப்பை சந்திக்குது. இணையதளத்துல படங்களை பார்க்கும் மக்கள் கிட்ட இருந்து திரையுலகுக்கு வருமானத்தை ஈட்டும் நோக்குல அறிமுகப்படுத்தப்பட்ட ஓடிடி தளங்கள் போலவா திரைத்துறைக்கு வருமானம் கிடைச்சாலும் அங்கிருந்து படத்தை பதிவிறக்கம் செஞ்சு இணையதளத்துல பரப்புறாங்க. இதுக்காக டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல அதிக குழுக்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அரசு என்னதான் முயற்சிகள் மேற்கொண்டாலுமே இதுக்கு நிரந்தர தீர்வுங்கிறத எட்ட முடியலங்கிறது தான் சொல்லணும். இப்படியான நிலையில மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்புல வெளியான அஜயந்தே இரண்டாம் மோஷனம் படத்தினுடைய இணையதளத்துல சட்டவிரோதமா பதிவேற்றம் செஞ்ச வழக்குல தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேரை கொச்சி காக்கநாடு பகுதியை சேர்ந்த சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பெங்களூர்ல ரெண்டு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க போலீசார். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் குமரேசன் தான் இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கைதின் போது அவங்க கிட்ட வேட்டையன் படத்தினுடைய பைரசி காப்பியும் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேலும் விசாரணையில இதனை கோவையில இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கல பதிவு செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் தமிழ் ராக்கர்ஸை சேர்ந்தவங்கிறத சைபர் கிரைம் போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த தகவல் படக்குழுவினரை அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. வேட்டையன் தமிழ்நாட்டுல மட்டும் சுமார் 900 திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. இது இல்லாம அண்டை மாநிலங்கள்ல வட மாநிலங்கள் வெளிநாடுகள்னு மொத்த தியேட்டர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம். இந்த நிலையில படம் இரண்டாவது நாள்ல இந்தியால மட்டுமே சுமார் 20-25 கோடிகள் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கும்னு பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல முதல் நாள்ல படம் 35 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது வரைக்கும் படம் 50 கோடிகள்ல இருந்து 60 கோடிகள் வரைக்கும் ரெண்டு நாள்ல வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கும் நாளைக்கும் வார இறுதி நாட்கள்ங்கிறதுனால வேட்டையன் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வேட்டை நடத்தும்னு படக்குழு நம்புறாங்க. மேலும் படக்குழு தரப்புல இன்னும் அதிகாரப்பூர்வ பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படல. இன்னும் பொன் வண்ணங்களுடன் கொண்டாடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.